பாட்காஸ்ட்னா லாங் ஃபார்ம் கான்வர்சேஷன்ஸ். ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க, இல்லாட்டி ரெண்டு மூணு ஹோஸ்ட் இருப்பாங்க, உட்காந்துட்டு ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி இன்டெப்த் டிஸ்கஷன் பேசுவாங்க. பாட்காஸ்ட் வந்து 10 நிமிஷம் இருக்கலாம், அரை மணி நேரம் இருக்கலாம், ஒரு மணி நேரம் இருக்கலாம், சில டைம் 3 மணி நேரம் பாட்காஸ்ட் எபிசோட் கூட நான் கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ யூஸ்வலாக ஒரு ஜான்ரா இருக்கும் டெக் அப்படின்னு எடுத்துட்டா, டெக்கை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த வீக்ல என்ன அப்டேட்ஸ் இருக்கு, இல்ல புதுசா என்ன டெக் வந்திருக்கு, இல்ல டெக்கை சுத்தி, டெக் நியூஸ், டெக் இண்டஸ்ட்ரியை சுத்தி என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி எல்லாமே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நமக்கு பாட்காஸ்ட் கேட்கும் போது. டெக் யூடியூபர் மார்க்கஸ் ப்ரௌன்லி, அவன் வந்து வேவ் ஃபார்ம் பாட்காஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கான். ஸோ அவனும் அவனோட கோஹோஸ்ட் ஆண்ட்ரூன் இருப்பாங்க, அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீக்ல வர டெக் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. புதுசாக வர ஐபோன், புதுசாக வர சாம்சங், அவங்களுக்கு டெக்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ, கார்ஸ், டெஸ்லா, எலக்ட்ரிக் கார்ஸ், அப்புறம் அவங்க புதுசாக ட்ரை பண்ண கேஜெட்ஸ், அவங்க புதுசாக ட்ரை பண்ண எலக்ட்ரிக் கார்ஸ், இது எல்லாமே பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சுபர்ஜ் நெட்ஒர்க், அவங்க ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லர் ஸ்விஃப்ட் டெக் அப்படின்ட்டு அவங்க ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பல பாட்காஸ்ட் இருக்கு டெக்ல. கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் பேஸ்டா வந்து எஜஸ் அண்ட் ஸ்லெஜஸ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க ரன் பண்ணிருக்கானுங்க. அது ரொம்ப இந்தியன் கிரிக்கெட் போக்கஸ்டா இருக்கும், அது சூப்பர் பாட்காஸ்ட். அதுக்கப்புறம் தி கிரேட் கிரிக்கெட்டர்னு ரெண்டு ஆசிஸ், இயன் ஹிகன்ஸ் அண்ட் சாம் பெரி, அவனுங்க ரெண்டு பேரும், அது ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் பாட்காஸ்ட் தட் ஐ ஹவ் எவர் சீன். அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் பாட்காஸ்ட் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் பேஸ் பண்ணி அவங்க இதை கவர் பண்ண, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுறது வந்து இந்த கிரிக்கெட் பாட்காஸ்ட் அப்படின்னு அதை கூட நீங்க போய் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் எல்லா ஜான்ரையும் பாட்காஸ்ட் இருக்கு, டெக்கு, சினிமா, மர்டர் மிஸ்ட்ரி, கிரைம் த்ரில்லர்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்பிரசி தியரிஸ், சயின்ஸ். சயின்ஸ்ல நம்ம நீல் டிகிராஸ் டைசன் அவர் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காரு, ஸ்டார் டாக் ரேடியோ அப்படின்னு. அதில் வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட்ஸ் கூப்பிட்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்பேஸ், இந்த ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இதை பற்றிலாம் பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ என்ன பாயிண்ட் சொல்ல மாதிரிட்டேன், பாட்காஸ்ட் எங்கே கேட்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் ஆப்பில் கேட்பேன், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து கூகுள் பாட்காஸ்ட்டில் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஆங்கர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட், அதில் வந்து பாட்காஸ்ட் கேட்கறது மட்டும் இல்லை, பாட்காஸ்ட் ஹோஸ்ட்டும் பண்ணலாம். ஆப்லேயே வந்து லைக் வாய்ஸ், நம்ம ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு, ஸோ உனக்கு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஆப்லேயே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து பாட்காஸ்ட் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆங்கர் அந்த ஆப் பேரு, அது அப்படியே பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ், ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ யா, இன்ட்ரெஸ்ட் தான், ஸ்டார்ட் பண்ணு, வை நாட். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் பாட்காஸ்ட்லேருந்து. ஸோ பேசிக்காக அந்த வேர்ல்டில் மூழ்கி இருக்கவங்க வந்து அந்த பாட்காஸ்ட்டில் இறங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ டெக் பற்றி பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கஸ்க்கு வந்து டெக் அண்ட் டெக் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய விஷயம் தெரியும், புதுசாக இவிஸ் அண்ட் புது வியர்ட் கேஜெட்ஸ் பற்றி அவன் அது கூட தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கு அவனுக்கு ஒரு செம்ம பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த பாட்காஸ்ட் கேட்கறதுனால நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணாமலே அதோட ஒரு ஐடியாவை நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அதை கேட்கறதுலேருந்து. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய நாலேஜ் கிடைக்கும் நம்ம அதை கேட்கறதுலேருந்து. நம்ம இண்டிவிஜுவலாக ஃபிசிக்கலாக அதை ட்ரை பண்ணாமலே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய டைம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க கேட்கலாம். ஸோ வாக்கிங்கில், ரன்னிங் போகும்போது, ஜிம்மில், இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது, ட்ராவலில் போ, கம்யூட் பண்ணுறப்போ, டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது, ட்ரெயின் ஜேர்னிஸ், ஃப்ளைட் ஜேர்னிஸ், வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஹோம் ஸ்பீக்கரில் போட்டு விட்டோம்னா அது ப்ளே ஆகிட்ருக்கோம், அதை கேட்டுகிட்டே நம்ம வீடை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், இல்லை ஹெட்ஃபோன்ஸும் மாட்டிட்டு கூட க்ளீன் பண்ணலாம். ஸோ வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. லாஸ்ட்டாக தூங்கும் போது கூட கேட்கலாம், நான் கேட்பேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் நாள் கழிச்சு தூங்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சம் ஆப்ஷன் இருக்குது, தூங்கும்போது வந்து ஒரு டைமர் இருக்கும், டைமர் ஆப்ஷன். ஸோ ஸ்டாப் ஆஃப்டர் 1 hour, இல்லை ஸ்டாப் ஆஃப்டர் 30 minutes அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு 15 minutes தூங்கிட்டோம் அப்படின்னாலும் அது 30 minutes கழிச்சு நின்றோம், அடுத்த நாள் நம்ம வந்து திருப்பி ஒரு 15 minutes ரிவைண்ட் பண்ணி அதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிக்கலாம். இன்னொரு இது என்ன, இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக தூங்கிடுவோம். கொஞ்சம் அவங்க நாள் பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்டு உங்களோட பிரெயின் அதை பாட்காஸ்ட் கேட்கறது வந்து உனக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்ற ஸ்டேஜுக்கு அப்புறம் கீழே வந்து 2x பட்டன் ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணனா ஸோ உன்னோட நார்மல் டைம் ஸ்பீட்ல இருந்து டபுள் ஸ்பீட்ல ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் பாட்காஸ்ட் எல்லாமே. நார்மலாக பேசாமல் கடக்கடக்கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் அங்கேதான் ஒரு செம்ம மேஜிக் இருக்கு, உன்னோட பிரெயின் வந்து அதை புரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு 2-3 நாளைக்கு வந்து அப்படியே என்ன ஃபர்ஸ்ட் பேசுறாங்க ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீ விடாம கேட்டுட்டே இருந்தனா ஒரு வாரம் கழிச்சு உன் பிரெயின் வந்து 2x speed யூஸ் டூ ஆகிடும், அங்கதான் கேம் சேஞ்சரே. அதுக்கப்புறம் 1 hour பாட்காஸ்ட் இல்லாமல் நீ 1/2 hour கேட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் 2 மடங்கு அதிகமாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பாட்காஸ்ட் நீ 2x கேட்க பழகிட்டு அதுக்கப்புறம் நீ 1x கேட்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு அவங்க எல்லாம் இப்படி ஸ்லோ மோஷன்ல பேசுற மாதிரி இருக்கும்.
இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேட்க ஆரம்பிச்சிடும் உனக்கு. இன்னொரு சம்ம டிப் வந்து யூடியூப் வீடியோஸை கூட நீ பிளே பேக் பண்ணும்போது இந்த வீடியோ கூட நீ 2x பிளே பேக் பண்ணி பார்க்கலாம். நான் டிஃபால்ட்டாக எல்லாமே 2x தான் பார்ப்பேன். யூடியூப் வீடியோஸ் அண்ட் பாட்காஸ்ட் ஆடியோ புக்ஸ் எல்லாமே வந்து நான் 2x தான் ஸ்டார்டே பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது இல்லை மியூசிக் வீடியோஸ் மியூசிக் அண்ட் இதெல்லாமே வந்து நார்மல் ஸ்பீடில் தான் கேட்க முடியும். பட் பேசிட்டு இருக்கிற மாதிரி எந்த வீடியோ டாபிக் இல்லை ஆடியோ வந்தாலும் 2x தான் நான் ஸ்டார்டே பண்ணுவேன். எனக்கு வந்து அதுக்கு கீழே இறங்கினா ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழில் அவ்வளோ பாட்காஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா நான் தமிழில் பாட்காஸ்ட் கேட்க மாட்டேன். நான் கேட்குறது எல்லாமே இங்கிலீஷ் தான். தமிழில் இருக்கும் கண்டிப்பாக, யாராவது பண்ணிட்டு இருப்பானுங்க பாட்காஸ்ட்டு. சும்மா தமிழ் பாட்காஸ்ட் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணால் ஏதாவது கிடைக்கும். யாராவது எங்கேயாவது யாராவது உட்காந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உனக்கு பிடிச்ச டாப்பிக்கில் உட்காந்து பண்ணுவாங்களானா இல்லை, ஏன்னா நம்ம ஊரில் அந்த 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 அளவுக்கு அது வளரல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் இந்த சேனல் வந்துருச்சுன்னா நான் ஒரு பாட்காஸ்டாக இருப்பேன். ஸோ அது கேட்குறதுக்கு நீ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், டேக் ஓவர் பண்ணுறோம் பாட்காஸ்ட்டு. நான் வந்து உனக்கு இங்கிலீஷில் பாட்காஸ்ட் கேட்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி அண்ட் இங்கிலீஷ் வொக்காபுலரி டெவலப் பண்ணுன்னா அவங்க பேசுறது கேட்டுகிட்டே இருந்தேன்னா அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து உனக்கே தெரியாமல் நீ கற்றுக்க ஆரம்பித்துடும் லைட்டாக. ஸோ அதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ணும், உன்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூவென்சியில் அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட இங்கிலீஷ் உனக்கே தெரியாமல் வளர ஆரம்பிக்கும். ஸோ பாட்காஸ்ட் குட் பி அ குட் வே டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். நான் எப்படி புது பாட்காஸ்ட் அனுப்பிடுவேன், யூஸ்வலாக யூர் நான் யூடியூபர்ஸ் சில பேரை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க வந்து புதுசாக பாட்காஸ்ட் அந்த யூடியூபர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பாட்காஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டி எனக்கு ஆல்ரெடி யூடியூப்ல பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது அது வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அவங்க கூட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு நல்ல ஃபீலிங். அது அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க மீட் பண்ணதே கிடையாது ரியல் லைஃப்பில், ஆனால் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது பாட்காஸ்ட் கேன் டூ இட், பாட்காஸ்ட் ஹேஸ் த பவர் டு டூ இட். ஸோ கெட் இன் டு பாட்காஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் லிசனிங். இட்ஸ் எ வெரி குட் ஹேபிட் அண்ட் ஐல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பற்றி. ஸோ இங்கே இருக்கிற என்னோட மூஞ்சை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் வந்து இங்கே இருக்கிற வீடியோ வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிது. ஸோ இதை கிளிக் பண்ணி பாரு, சேனல் குள்ள ஷார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் போய் பாரு, செமையாக இருக்கும். அண்ட் ஐல் மீட் யூ நெக்ஸ்ட் டைம். ஸோ யா.